சென்சார் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். பெரிய காமெடி, அந்த காமெடி மட்டுமே சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் அவ்வளோ பயிற்சி இல்லாமல் இருக்கிற ஒரு துறையாக தான் நான் பார்க்குறேன் சென்சார் பற்றி. ஏன்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பட விட்டுருவோம், அது வந்து அவங்களுக்கு அந்த சத்தத்தோட புரிதலில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து ஒரு காட்சியில் வந்து கோத்தாங்கோப்பைங்கிறதுல இடம் வாங்கி தான் பிறந்திருக்கடா அப்படின்னு ஒரு கேள்வி. அது கோத்தாங்கோப்பைங்கிறதுல கோத்தாவை கட்ட வார்த்தைன்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்றைக்கி நேரம் இல்லைன்னா டிசம்பர் 31st உடனே நேஷனல் வார்டு அனுப்புறது சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். சரி, மீட் பண்ணி தொலை அப்படின்னு புரிஞ்சு பண்ணிட்டு விட்டேன். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு இல்லாமல் ஒரு தொடர்ந்து செயல்படுத்திக்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா சண்டாளன் ஒரு வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்திருக்காங்க பல படத்தில். நம்ம புது புதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தும். அது ஒரு சாதியை குறிக்கிற சொல். அந்த சாதிக்குள்ளேயும் இந்துத்துவத்தோட ஒரு வர்ணாசிரமத்தோட ஒரு கேடுகட்ட புழுத்து போன ஒரு செயல். ஏன்னா ஒரு பிராமண பெண்ணுக்கும் வேற ஒரு ஒடுக்கப்பட்ட ஆணுக்கும் பிறக்கிற பேர் சண்டாளன். ஆனால் நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் பிராமண ஆணுக்கும் பிறந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பிராமணா இல்லாமல் வர்ணாசிரமத்தில் இருக்குது. அப்போ அதை தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன், பொதுமக்களுக்கு தெரியல, உங்களுக்கு அது புகுத்தப்படுறது, அது கடத்தப்படுறது. ஆனால் இது ஒரு துறையின் இருக்கும்போது, ஒரு தனிக்கை துறை இருக்கும்போது இது கொடுத்து பொறுப்பு ஒன்று இருக்கும்ல, அது அறவே கிடையாது. அப்புறம் படவான்ற ஒரு சொல் தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்திருக்கோம். அதுவும் ஒரு சாதியை குறிக்கிற சொல். அதில் என்னென்னா ஒரு அந்தரங்க உறுப்புக்கு சவரம் பண்ணுற ஒரு ஒரு அப்படின்னு ஒடுக்கி வச்ச ஒரு ஒரு சமூகம் அப்படி அப்படின்னு ஒரு போதிக்கப்பட்ட ஒரு சமூகம். ஏன்னா இரண்டு அது மட்டும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து படப்படங்கள் பார்த்தீங்கன்னா குறைப்பாசாங்க செய்கிறாங்க. அப்போ அந்த சமூகத்தை சார்ந்த அந்த படம் பார்க்கும் எவ்வளோ வழியாக இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு ஒரு அரசாங்கங்கிறீங்க, ஒரு 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 நாடு, ஒரு ஜனநாயக நாடு, அப்போ ஒரு ஒரு அமைப்பு இருக்குது, சட்டம் இருக்குது, என்ன அடிப்படையில் நீங்கள் அந்த சென்சார் போர்டு உட்கார இருக்கிறதுன்னு கேள்வி. அது குறித்து இங்கே நம்ம பேசவே முடியலங்க. ஒரு படம் பார்க்கும்போது இந்த படத்தை எப்படி அணுகணும்னு ஒன்று, இது என்ன மாதிரி படம்ன்றது முதல்ல நம்மகிட்ட கேட்கணும். இது எதை பேசுகிற படம் அப்படின்னா அதுக்கேற்ற ஆட்கள் உட்காருக்கு. மேற்கு தொடர்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேனலில் ஒரு மலையாளம் பேசுகிற ஆட்கள் கிடையாது. படத்தில் மலையாள வசனம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு படத்தை எப்படி அணுகிறதுன்னு இருக்குல்ல, அதுக்கான ஒரு முறையான கிடையாது. அந்த நேரத்தில் யார் அவைலபிளாக அவங்க கூட்டு உட்கார வைக்கிறது. அப்போ அவன்கிட்ட நான் இது கை கட்டி நான் பதில் சொல்லணும். அந்த புரியல ஆட்கள்ட்ட அவன் பொறுப்பாக கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்ல முடியும். நாளை போகும்போது எனக்கு என்னென்ன ஏதாவது ஒரு சண்டை வருமா இழுக்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது மாதிரி ஒரு ஒரு உரையாடல கலப்ப வேண்டியதாக இருக்குது. மாதிரி சொல்லும்போது கூட என்ன போய் எனக்கு பயமா இருந்துச்சுன்னா அப்படி அப்படி கட்டமைச்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் அரசுனாவே இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனாவே இல்லை ஒரு ஒரு அரசு அதிகாரிகிட்ட போகிறனாவே இல்லை ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஏட்டு உங்களை கூப்பிடுனாவே நம்ம ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் அந்த இந்த ஜனநாயக அமைப்பே இருக்குது. அது பயங்கர கோபத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். அது சென்சார் வந்து அதான் சொன்னாங்க. காமெடின்னு சொல்லி கூட ரொம்ப என்ன சொல்கிறேன், ரொம்ப நல்ல வார்த்தை பாராட்டு வார்த்தை, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அபத்தமான ஒரு பயிற்சி இல்லாத ஒரு இம்மெச்சூர் பேபின்னு தான் நான் நினைக்கிறேன்.